வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடுகள், சின்ன சின்ன ஆஃபீஸ், சர்வீஸ் சென்டர், சேல்ஸ் ஷாப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அதனுடைய என்ட்ரன்ஸ் மற்றும் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கண்காணித்து அதில் யாராவது வர்றாங்களா போகிறாங்களா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வயர்லெஸ் சர்வேலன்ஸ் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் V21 அப்படிங்கிற மாடலில் வரக்கூடிய ஒரு 2MP ஃபுல் ஹெச்டி அவுட்டோர் வைஃபை கேமரா. இதுதான் அந்த கேமராவுடைய பாக்ஸ் பேக்கிங். இந்த கேமரா நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு அவுட்டோர் கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த கேமராவுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து பவர் சப்ளை கொடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா எங்கே இருந்தாலும் இந்த கேமராவினுடைய வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் லைவ் வியூ பார்த்துக்கலாம். அல்லது இந்த கேமராக்குள்ளே போடக்கூடிய மெமரி கார்டு, அதாவது மைக்ரோ எஸ்டி கார்டு மூலிமா அதனுடைய பேக்கப்பை ரெக்கார்ட் பண்ணதையும் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமாவும் பார்த்துக்கலாம். அல்லது இதனுள் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ எஸ்டி கார்டை கலட்டி எடுத்து நீங்கள் தனியாக மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ போட்டு கூட அந்த பழைய ஓல்டு பேக்கப் ஃபுட்டேஜை பார்த்துக்கலாம். இந்த கேமரா கூட மெமரி கார்டு சேர்ந்து வராது, தனியாக தான் நம்ம வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த வைஃபை கேமரானுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம். இதுதான் இந்த கேமராவினுடைய பாக்ஸ் பேக்கிங், நல்லா நீட்டாக சேஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வயர்லெஸ் கேமரா, அதாவது வைஃபை கேமரா வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் இரண்டு மாடல்லையும் கிடைக்கிது. இந்த ப்ராண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ராண்டுக்கான சர்வீஸ் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஸோ நல்ல சர்வீஸை போட்டுருக்கிறதுனால நான் இந்த ப்ராண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ப்ராண்டினுடைய வயர்டு சர்வேலன்ஸ் கேமரா சிஸ்டம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த கேமராவுடைய ஆன்லைன் வெப்சைட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராண்டில் வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேமரா இருக்குங்கிறத நீங்கள் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் பேக்கிங் நல்லா நீட்டாக சேஃபாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸினுடைய மேல்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நேம், மாடல் நம்பர், உள்ள கேமரா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஐடியூன் ஸ்டோர், இந்த இரண்டு ஸ்டோர்லையும் இதற்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோனுக்கான லைவ் வியூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுடைய மாடல் நம்பர், சீரியல் நம்பர், எம்ஆர்பி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் இதனுடைய எம்ஆர்பி 4,990 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3,000 விட கம்மியான பெஸ்ட் ப்ரைஸில் இது கிடைக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இந்த மாதிரி தான் பாக்ஸ் பேக்கிங், நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ஃபுல் சேஃபாக இருக்க மாதிரி உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. பிக்சர் பாக்ஸ் பிக்சரில் இருந்தது போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, வித்து வயர், பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான வயரோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பவர் அடாப்டர், அதாவது 5V யூஎஸ்பி பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா தான் இந்த கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5V 1A பவர் அடாப்டர். ஸோ இதில் 230V நம்ம இன்புட் கொடுத்தோன்னா 5V அவுட்புட் வரும். இந்த மாதிரி ப்ளக் பண்ணி பவர் கொடுத்துருவோன்னா கேமரா ஆன் ஆகிடும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக்கு வால் ப்ளக்கு ப்ளஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ப்ளக் அண்ட் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ் பேக்கிங்கில் வருது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேமராவினுடைய லென்ஸு, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸில் இருக்கக்கூடிய இந்த நட் லாக்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேமராவுடைய டைரக்ஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுள்ள தான் மைக்ரோ எஸ்டி கார்டு போடணும். மைக்ரோ எஸ்டி கார்டு நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 128GB வரைக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் பண்ணும். இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மைக்கு ப்ளஸ் ஸ்பீக்கர் ரெண்டுமே இருக்குது. இது ஒரு 2-way ஆடியோ சப்போர்ட் உள்ள கேமரா. அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலில் சொல்கிறேன். இந்த கேமராவில் கொடுத்துருக்கக்கூடிய வயர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2.25 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய
இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை இன்புட் கொடுக்கறதுக்காக. ஸோ கேட்லாகில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி இரண்டு மூன்று கேமராவை கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரே மொபைல் ஆப் வழியாக பார்த்துக்கலாம் லிங்க் பண்ணிவிட்டு. ஸோ கேமரா, அதாவது இந்த கேட்லாகில் என்ன இருக்குது அப்படிங்கிறத க்ளோஸ்அப்பாக காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பேக் சைட் பேஜையும் காட்டுறேன். ஸோ எப்படி கேமராவை லிங்க் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இதற்கு ஒரு ஒயர்லெஸ் வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அப்படி இருந்ததுனா மட்டும்தான் கண்டினியூவாக நீங்கள் லைவ் வியூ பார்க்க முடியும். ப்ளஸ் கான்ஃபிகர் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் அந்த தேவையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பு வழியாக உங்களுடைய வைஃபை கனெக்ஷன் மூலிமா இந்த கேமராவும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனும் லிங்க் ஆகும். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் வியூ தொடர்ந்து பார்க்கலாம். ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய மெமரி கார்டிலையும் கண்டினியூவாக ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதையும் தேவைப்படும்போது உங்களுடைய மொபைலில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த கேமரா கொடுத்து வச்சுட்டா எங்கேருந்து வேணாலும் லைவ் வியூ பார்த்துக்கலாம். ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பேக்கப்பையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2MP ஃபுல் HD ரெக்கார்டிங் சப்போர்ட் கொண்டது. இதனுடைய கவரேஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேமரா 15 மீட்டர் லென்த் வரைக்கும் கவரேஜ் சப்போர்ட் பண்ணும். இந்த கேமராவில் இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.6mm லென்ஸு, 1/2.7 inch சீமா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 frames per second ஃபுல் HDயில் இதில் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ப்ளஸ் இதனுடைய வீடியோ கம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா H.264 கம்ப்ரஷன் இருக்குது. அதனால் நல்ல ஒரு வீடியோ கம்ப்ரஷன் கிடைக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டுக்கு நல்ல வீடியோ பேக்கப் கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் இதில் 128GB வரைக்கும் மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மைக் வழியாக உங்களுக்கு ஆடியோ இங்கே கீழே கேட்கும். கேமரா கிட்ட நின்று யாராவது பேசுனாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் அங்கே ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பேசுகிறது கேட்கும். இதில் இருக்கக்கூடிய மைக் மூலிமா நீங்கள் கேமரா கிட்ட நின்று பேசுனீங்கன்னா அது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேட்கும். ஸோ 2-way வாய்ஸ் கம்யூனிகேஷன், நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணாமலே இந்த கேமரா மூலிமாவே நீங்கள் இந்த கேமரா கிட்ட இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அல்லது ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் அலாட் இருக்குது. ஸோ இந்த கேமரா இருக்கக்கூடிய ஏரியாவில் திடீர்னு இப்போ நீங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, யாராவது ஷட்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே க்ராஸ் பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சரும் இதில் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 IR LED இருக்குது. இந்த கேமரா டே டைமில் உங்களுக்கு கலரில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும், இருட்டாயிடுச்சு நைட் டைமில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் மோடு ஆன் ஆகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த கேமரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்தது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேமரா அப்படிங்கிறதுனால மலையில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டாப் போர்ஷனில் இருந்ததுன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக்கில் தண்ணி போயிட்டு இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கீழே வயர் இருக்க மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டைரக்ஷன் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.